ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும். திங்கட்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, எங்கள் பாவங்களின் மன்னிப்பிற்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்தத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரசாக கிரகம் தோன்றுகிறது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இரு கரம் குவித்து மெத்த தாழ்ச்சியோடு உம்மை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, உன்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிர்விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல ராசாவே, தேவருடைய சோத்திரத்திற்காகவும் என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த என்ன முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுக்களோடும் அச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாக கை கொள்ள விருப்பம் கொள்கிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவு முழுவதையும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டார் போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகளின் பேரிலும் நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊரணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஊர்வன நடப்பன பரப்பனவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரைய ஆசைப்படுகிறேன். இதோ நான் யாதொரு பாவத்திலும் இல்லாமல் இருக்க செய்தரலும் சுவாமி, தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டரலும். எனது கிரியையின் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்படும் அனுக்கரகம் செய்தரலும். நான் உம்மையில் மூழ்கி போவதாகவும் உமது வரப்பிரசாதங்களில் என் இருதயம் ஏராளமாய் பாயவும் செய்தரலும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திரு கற்பனைகளை அனுசரிக்க செய்தரலும். என் சந்தோஷ வெள்ளமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூர்ணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பானவையாக தோன்றவும் செய்தரலும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தர்மங்களையும் உயிர் மூச்சை நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆகாசத்தில் அண்டகோளங்களும் பூமண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும்பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்த பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐபுலன்கள் யாவும் உம்மில் ஆட்பட செய்தரலும். மோட்சத்தில் தேவமாதா சமணசுகள் அச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரமும் புகழ் உண்டாகிறதோ, பூலோகத்தில் நடக்கிற தேவ பலிகளாலும் அருந்தவர்தோருடைய ஜபங்களாலும் உமக்கு எவ்வளவு சோத்திரம் உண்டாகிறதோ, அம்மாத்திரம் வணக்கம் துதி நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உமக்கு என்னுள் அடக்கி அனுபவித்த அணைகடந்த விருப்பம் கொள்கிறேன். பழு உள்ள மாமிசத்தோடு விகாரம் கொண்டு தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது எனில், என் உயிரை விட்டாலாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாய் உம்மில் அமில ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் செய்த சகல உபகாரங்களையும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களையெல்லாம் உமது திருபாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதொரு ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்பலத்தால் வருங்காலத்தில் நான் மோசம் போகாமலும் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலங்களித்து வரும்படி அனுகிருக்கம் செய்தரலும்.
பிரார்த்திக்க கடவோம். திரியேதுக ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம இரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கவும், எங்கள் சுவாப நாட்டத்திற்கு விரோதமாய் கட்டளகை அனுசரித்து எங்கள் மனதை ஒருங்கச் செய்யவும் உம்மை வணங்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். யாக்கோப்பு 1:3. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவரின் நன்மைத்தனத்தை உறுதி செய்வதற்காக சோதிப்பதற்காக கடவுள் வைக்கும் தேர்வுக்கு பெயர் சோதனை. கண்களுக்கு புலப்படாத கடவுளை, தொட்டு உணர முடியாத கடவுளை இருப்பதாக ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை. உடல், உளவியல், பொருளாதார சோதனை மூலம் சோதிக்கப்படும் பொழுது நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும். சோதனை கெட்ட செயல்கள், கெட்ட மனிதர்கள் வழியாக மட்டும் வராது. நமக்கு மிகவும் பிடித்த மனிதர்கள், பொருட்கள் மூலமாகவும் வரலாம். நம்மை குறித்த விழிப்புணர்வு, கடவுள் மீதுள்ள பற்றுறுதி சோதனைகளை வெல்ல செய்யும். சோதனையில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் பலவீனம் என பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறித்தனமே பாவத்தின் நுழைவாயில். ஆன்மீக சோம்பல் மனிதனை அடியோடு அழித்துவிடும். சுறுசுறுப்பாய் இருப்பதால், நமக்கென பல கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வதால், நேரத்தை திட்டமிட்டு செலவிடுவதால், நல்ல பண்புகளோடு வாழ்வதால் மன உறுதியோடு இருக்கலாம், சோதனை களத்தில் வெற்றி கொள்ளலாம். நாமஜபம். இயேசுவே, என்னோடு இருக்கும் உம்மோடு நிலைத்திருக்க வரம் தாரும். இயேசுவே, என்னோடு இருக்கும் உம்மோடு நிலைத்திருக்க வரம் தாரும். வழி நடத்தும்
தந்து வழி நடத்தும் ஆறுதல் தந்து வழி நடத்தும் ஆற்றலை தந்து வழி நடத்தும் அமைதியில் வாழ வழி நடத்தும் அனைத்தையும் தந்து வழி நடத்தும் அமைதியில் வாழ வழி நடத்தும் அனைத்தையும் தந்து வழி நடத்தும் 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 இயேசுவே எம்மை வழி நடத்தும் தூயாவியால் என்றும் வழி நடத்தும் தந்து வழி நடத்தும் உறுதியை தந்து வழி நடத்தும் உடற்சுகம் தந்து வழி நடத்தும் உறுதியை தந்து வழி நடத்தும் உறவாய் வந்து வழி நடத்தும் உதவிகள் செய்து வழி நடத்தும் உறவாய் வந்து உதவிகள் செய்து வழி நடத்தும் 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 இயேசுவே எம்மை வழி நடத்தும் தூயாவியால் என்றும் வழி நடத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும் இயேசுவே எம்மை வழி நடத்தும் தூயாவியால் என்றும் வழி நடத்தும்